கீழே உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. மயோபதி அப்படின்றது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா மசில் வேஸ்டிங் இருக்கும், அங்கங்கே சுருங்கி போயிருக்கும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுலாம் நிறையா இருக்குது, அதுக்கு சில டேப்லெட்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது அவங்களோட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் மூளை நரம்பியல் தொடர்பாக நிறைய அவேர்னஸ் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக, அதாவது மூளை நரம்பு, மூளையிலிருந்து தண்டுவடம் வழியாக நரம்புகள் வருது, தண்டுவடத்திலிருந்து நரம்புகள் வெளியில் வருது, அது நம்ம தசைகளுக்கு வந்து சேர்ந்து நம்ம இயக்கங்கள் வருது. அதே மாதிரி உணர்வுகள் இங்கேருந்து நரம்புகள், நரம்புகள்லேருந்து தண்டுவடம், தண்டுவடத்துலேருந்து மூளை, இப்படி தான் போகுது. ஸோ மூளை நரம்பியல் அப்படின்றதில் வந்து நம்ம வந்து மூளை நரம்பு அது மட்டும் அடக்கம் இல்லை, அந்த மசிலும் அந்த நரம்பும் சேருது பார்த்திங்களா, நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு பகுதியும் இருக்குது. அதில் வர்ற பிரச்சனை தான் மயாஸ்தினியா கிரேவிஸ். இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி அடுத்தது தசை மசில். இந்த மசிலில் ப்ராப்ளம் வர்றதையும் நியூரலஜிஸ்ட்டு தான் பார்க்குறோம். ஸோ இந்த மயோபதி பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த பதிவு. மயோபதி அப்படின்றது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி. அதாவது தசைகளில் நோய் இருக்கிறத மயோபதின்னு சொல்கிறோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ராக்சிமல் மயோபதி, டிஸ்டல் மயோபதி, மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிலே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹெரிடிட்ரி மயோபதி, அக்வயர்ட் மயோபதி, எண்டோக்ரைன் மயோபதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, போய்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக இப்போ ஒரு மசில் வந்து அஃபெக்ட் ஆனால், மயோபதி வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் வரலாம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக்னஸ், அதாவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. எந்த குரூப் ஆஃப் மசில்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை வச்சு அந்த அறிகுறிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லிம் கேர்டல் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம், லிம் கேர்டல் மயோபதிஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, லிம் கேர்டல் அப்படின்னா நம்ம கை வந்து சேர்ந்து பார்த்திங்களா இந்த இடம், அதே மாதிரி நம்ம கால்கள் வந்து இடுப்பில் சேர்ந்து பார்த்திங்களா அந்த இடம், இது ரெண்டும் தான் லிம் கேர்டல்னு சொல்லுவோம். இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா, நடக்கும்போது பார்த்திங்கன்னா வேட்லிங் கெயிட்னு சொல்லுவோம், இந்த ஹிப் ஜாயிண்ட்டு இந்த பக்கம் மேலே போயிட்டு கீழே வர்றது, அப்படியே இப்படி 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 ஆடி ஆடி நடக்கிறப்பே தெரியும். அந்த பட்டோட ஒரு பகுதி மேலே போகிறதும் இறங்குறதும் தெரியும், இந்த வேட்லிங் கெயிட்னு சொல்லுவோம். அடுத்தது கீழே உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படியே குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1.5 வயசில் நல்லா நடந்து ஓடணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களால் ஓட முடியாது, எந்திரிச்சு நிற்கவே சிரமப்படுவாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிலலாம் கீழே உட்காந்துட்டு பசங்களை எந்திரிக்க சொன்னோம்னா அப்படியே அவங்க மேலே ஏறுவாங்க, அப்படியே முட்டியில் கையை வச்சு இப்படி வச்சு மெல்ல எந்திரிப்பாங்க, அதை கோவஸ் சைன் கூட சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு மசில் டிசீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்திரிக்கிறதுல சிரமப்படுவாங்க, அதே மாதிரி கையை வந்து மேலே தலைக்கு மேலே தூக்க முடியாது, கிரிப்பு ஸ்ட்ரென்த்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த லிம் கேர்டல் சிண்ட்ரோமில் வந்து அவங்களுக்கு உட்காந்து எந்திரிக்கிறதும் தலை சீவுறது, சட்டையை மேலே கையை தூக்கி போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மசில் வேஸ்டிங் இருக்கும், அங்கங்கே சுருங்கி போயிருக்கும், ஒரு சில இடத்துல மொத்தமாக இருக்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியில், டிஸ்ட்ரஃபி அப்படின்னா என்னென்னா அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ இப்போ இந்த காஃப் மசில், அந்த கெண்டைக்கால் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், அதே அதுக்கு கீழே இருக்க கால் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கையை அப்படி நீட்டி நிற்க சொல்லுவோம், பின்னாடி திரும்பிட்டு அப்படியே பம்ப்ஸ் இருக்கும், ஒரு மலை உச்சி போகிற மாதிரியும் பள்ளம் வர்ற மாதிரியும் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சயின்ஸ் எல்லாம் இந்த மசில் டிசீஸ்க்கு சில பெக்குலியர் சயின்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அறிகுறிகள் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு வேலையை வேகமாக அவங்களால செய்ய முடியாது, நடக்கிறதுல எல்லாத்துலேயுமே சிரமப்படுவாங்க, படி ஏறி இறங்குறதுல சிரமப்படுவாங்க, வெயிட்டு தூக்கிட்டு நடக்கிறதுல சிரமப்படுவாங்க. அப்புறம் தசை வலி இருக்கும், வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, மற்றவங்கள மாதிரி வேகமாக அவங்களால நடக்க முடியாது, உட்காந்து நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸாக ரொம்ப காமனாக இருக்கும். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், அதாவது கிரியாட்டின் ஃபாஸ்போகைனேஸ் CPK அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மசில் என்சைம். இந்த என்சைம் வந்து நிறைய கண்டிஷனில் எலிவேட்டாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த மசில் டிசீஸில், ஒரு சில மசில் டிசீஸில் ரொம்ப 10,000-20,000 போகும். பாலிமயோசைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், அதுலேயும் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். பட்
மசில் டிசீஸ்லையும் இந்த சிபிகே நார்மலாக இருக்கிற மாதிரி வியாதிகளும் இருக்குது. ஸோ இதை வச்சு மட்டுமே நம்ம மசில் டிசீஸை கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ கிளினிக்கலாக என்ன ஃபைண்டிங் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா. ஸோ ஹெரிடிட்ரி மயோபதியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆட்டோசமல் டாமினன்ட், ஆட்டோசமல் ரிசஸிவ், எக்ஸ்லிங்க்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பரம்பரையில் யாருக்கு இருந்துச்சு அப்படின்றத கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம ஜெனட்டிக் டிசீஸாக இல்லை அக்வயர்டு மயோபதியா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணுறது. ஜெனட்டிக் ஸ்டடிலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜீன் மியூட்டேஷன்லாம் வந்துருச்சு, அதை கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஜெனட்டிக் கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் வந்து 100% க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த கண்டிஷன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம அதை க்யூர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு அது வந்து ஜெனட்டிக்காக இல்லை அக்வயர்டா. இப்போ பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி வேலை செய்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பாராதைராய்டு சுரப்பி வேலை செய்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா எண்டோக்ரைன் மயோபதி வரும். சில மாத்திரைகள் எடுக்கும்போது ஸ்டாட்டின் மயோபதி இருக்குது. ஸோ அந்த கொலஸ்ட்ரால்காக மாத்திரை எடுப்பாங்க பார்த்திங்களா, அதில் வந்து ஸ்டாட்டின் மயோபதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மசில் டிசீஸ், அந்த தசை நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களில் எது அவங்களுக்கு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதை வந்து நம்ம ஓரளவு சரி பண்ணலாம். ஆனால் ஜெனட்டிக் ரிலேட்டடு அந்த மசில் டிசீஸ்க்கு மட்டும் இதுவரைக்கும் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் இல்லை. பட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுனு நிறையா இருக்குது, அதுக்கு சில டேப்லெட்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது அவங்களோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சியை வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு மெயின்டைன் பண்ணி வைக்கலாம். ஃபிசியோதெரப்பியும் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ இந்த தசை நோய் பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்.